Satyabhama Institute of Science and Technology, Chennai. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பறக்கை என்ற இடத்தைச் சேர்ந்தவர் ராஜன். 60 வயதான இவர் நேற்று நாகர்கோவில் வடலி விளையில் ஐயா கோவிலில் நடந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இரவு அங்கு சாலையோரம் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனம் ஒன்று தூங்கிக் கொண்டிருந்த ராஜன் மீது ஏறியது. இதில் படுகாயமடைந்த ராஜன் ஆசாரிப்பள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் இறந்து போனார். நாகர்கோவில் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை ஏற்றிய நபரை தேடி வருகின்றனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.